அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 17 தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நம்ம யூடியூப் கம்யூனிட்டி ஆப்பில் நான் வந்து ஒரு சர்வே வந்து கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் எப்போ நோட்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதில் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து 7 மேலே தான் நாங்கள் வந்து கரண்ட் அஃபேர் வந்து நோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இனிமே வந்து இன்னையிலேருந்து உங்களுக்கு அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர் அன்னைக்கே வந்து வந்துடும். அதுவும் அந்த 7 வந்து உங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். சப்போஸ் ஒரு நாள் வந்து நான் என்னால் அப்டேட் பண்ண முடியல அப்படின்னா, நான் மறுநாள் 7 கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் ஒரு நாள் தான் கேப் விடுவேன். அதை விட்டு நிறைய நாட்கள் வந்து கேப் விட மாட்டேன். அப்படி ஏதாவது எனக்கு அதிகமான வேலை இருந்துச்சு அப்படின்னா நான் கம்யூனிட்டி ஆப்பில் கொடுத்துறேன். இந்த மாதிரி ஒர்க் இருக்குது, நான் வந்து சேர்த்து கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இனிமே வந்து சரியான நேரத்திற்கு நடப்பு நிகழ்வுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மிக உயரமான ராமர் கோவில் கட்டப்பட உள்ளது? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மிக உயரமான ராமர் கோவில் கட்டப்பட உள்ளது? உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல 4 மிக உயரமான ராமர் கோவில் கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. கீழ்கண்ட எந்த நிறுவனத்திற்கு அகில இந்திய மக்கள் தொடர்பு சங்கம் சார்பில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை சிறப்பாக அமல்படுத்தி வருவதற்காக விருது வழங்கப்பட்டுள்ளது? கீழ்கண்ட எந்த நிறுவனத்திற்கு அகில இந்திய மக்கள் தொடர்பு சங்கம் சார்பில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருவதற்காக விருது வழங்கப்பட்டுள்ளது? என்எல்சி இந்தியா, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இந்த நிறுவனத்திற்கு அகில இந்திய மக்கள் தொடர்பு சங்கம் சார்பில் சிறந்த சமூக பொறுப்புணர்வுடன் திகழும் நிறுவனத்திற்கான விருது. இது ஒரு விருது. அப்புறம் ரெண்டாவதாக தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை சிறப்பாக அமல்படுத்தி வரும் நிறுவனத்திற்கான விருது அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்து வழங்கியிருக்கிறாங்க. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கு பெறும் உயர்கல்வி மாநாடு தமிழகத்தில் எங்கு நடைபெற உள்ளது? பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கு பெறும் உயர்கல்வி மாநாடு தமிழகத்தில் எங்கு நடைபெற உள்ளது? உதகை. ஸோ உதகையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கு பெறும் உயர்கல்வி மாநாடு டிசம்பர் 19 ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வந்து தொடங்கி வைக்கிறாங்க. நாடு முழுவதும் விசாரிக்கப்படாமல் நிலுவையில் உள்ள பாலியல் வன்கொடுமை வழக்குகளை துரிதமாக விசாரிக்க எத்தனை நீதிபதிகள் கொண்ட குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது? நாடு முழுவதும் விசாரிக்கப்படாமல் நிலுவையில் உள்ள பாலியல் வன்கொடுமை வழக்குகளை துரிதமாக விசாரிக்க எத்தனை நீதிபதிகள் கொண்ட குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது? ஒரு 2 கொண்ட குழுவை வந்து உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சுபாஷ் ரெட்டி அப்படிங்கிறவங்க, ரெண்டாவது எம் கே ஷா, இந்த 2 கொண்ட குழுவை உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்காங்க. யார் அமைச்சாங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி SA போப்டே வந்து அமைச்சிருக்கிறாரு. புதிய இராணுவ தலைமை தளபதியாக பொறுப்பேற்க உள்ளவர் யார்? புதிய இராணுவ தலைமை தளபதியாக பொறுப்பேற்க உள்ளவர் யார்? மனோஜ் முகுந்த் நரவனே அப்படிங்கிறவங்க தான் புதிய இராணுவ தலைமை தளபதியாக பொறுப்பேற்க இருக்கிறாங்க. அதாவது தற்போதைய தலைமை தளபதியாக இருக்கிற விபின் ராவத்தோட பதவிக்காலம் டிசம்பர் 31 முடியுது. அதுக்கப்புறம் புதிய இராணுவ தலைமை தளபதியாக மனோஜ் முகுந்த் நரவனே பதவியேற்பாங்க. மேகாலயா மாநில ஆளுநர் பொறுப்பு யாருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது? மேகாலயா மாநில ஆளுநர் பொறுப்பு யாருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது? RN ரவி. ஸோ நாகாலாந்து மாநில ஆளுநராக இருக்கிற RN ரவிக்கு கூடுதல் பொறுப்பாக மேகாலயா மாநில ஆளுநர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்குது. மேகாலயா ஆளுநராக இருந்த ததாகதா ராய் வந்து லீவில் வந்து போயிருக்கனால இவருக்கு கூடுதல் பொறுப்பாக இந்த பொறுப்பை வந்து வழங்கியிருக்கிறாங்க. மிஷன் அந்தியோதயா திட்டத்தின் கீழ் நாட்டிலேயே சிறந்த ஊராட்சியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஊராட்சி எது? மிஷன் அந்தியோதயா திட்டத்தின் கீழ் நாட்டிலேயே சிறந்த ஊராட்சியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஊராட்சி எது? மொழுகம்பூண்டி.
ஸோ மொழுகம்பூண்டி, அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற மொழுகம்பூண்டி அப்படிங்கிற ஊராட்சி தான் மத்திய அரசோட மிஷன் அந்தியோதயா திட்டத்தின் கீழே சிறப்பாக செயல்பட்டதற்காக நாட்டிலேயே சிறந்த ஊராட்சியாக தேர்வு செய்யப்பட்டிருக்குது. மிஷன் அந்தியோதயா திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிராமங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்குற ஒரு திட்டம் தான் இந்த மிஷன் அந்தியோதயா திட்டம். விவேகானந்தர் மண்டபம் பொன் விழாவில் பங்கேற்க டிசம்பர் 25ஆம் தேதி கன்னியாகுமரிக்கு வருகை தருபவர் யார்? விவேகானந்தர் மண்டபம் பொன் விழாவில் பங்கேற்க டிசம்பர் 25ஆம் தேதி கன்னியாகுமரிக்கு வருகை தருபவர் யார்? குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். ஸோ குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தான் டிசம்பர் 25ஆம் தேதி விவேகானந்தர் மண்டப பொன் விழாவில் பங்கேற்கிறதுக்காக கன்னியாகுமரி வருகை தர்றாங்க. 1892 டிசம்பர் 25ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்த இடம்தான் இந்த விவேகானந்தர் நினைவு மண்டபமாக பின்னால் வந்து உருவாக்கப்பட்டது. 1970 செப்டம்பர் 2ல் வந்து இந்த விவேகானந்தர் நினைவு மண்டபம் வந்து திறக்கப்பட்டது. ஸோ இது வந்து பொன் விழாங்கிறதுனால இந்த விவேகானந்தர் மண்டப பொன் விழா வந்து செப்டம்பர் 2ஆம் தேதி தொடங்கி தற்போதும் நடைபெற்று வருகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஃபார்ச்சூன் 500 பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நிறுவனம் எது? ஃபார்ச்சூன் 500 பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நிறுவனம் எது? ரிலையன்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்கிற முன்னணி நிறுவனங்கள் பட்டியலில் இந்த ஃபார்ச்சூன் பட்டியலாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஃபார்ச்சூன் 500 அப்படிங்கிற பேரில் பட்டியலாக வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் IOC தான் முதலிடம் பிடிச்சிருந்தது, அதாவது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தான் முதல் இடம் இருந்துச்சு. இப்போ இந்த இதை வந்து பின்னுக்கு தள்ளி ரிலையன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பிடிச்சிருச்சு. இப்போ IOC வந்து செகண்ட் பிளேஸ்க்கு பின்தங்கிருச்சு. பிபிசி ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? பிபிசி ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? பென் ஸ்டோக்ஸ். ஸோ பிபிசியோட ஆண்டின் சிறந்த வீரராக இங்கிலாந்து கிரிக்கெட் அணி வீரராக இருக்கிற பென் ஸ்டோக்ஸை வந்து தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. நால்கோ தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? நால்கோ தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸ்ரீதர் பத்ரா. ஸோ ஸ்ரீதர் பத்ரா தான் இந்த நால்கோ தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதாவது சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. நால்கோ அதாவது நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட், நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். இது வந்து 1981 புவனேஸ்வர், ஒடிஷா புவனேஸ்வரில் தொடங்கப்பட்டது. டிடிஏ போர்ட்டல் 2 இணையதளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? டிடிஏ போர்ட்டல் 2 இணையதளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஹர்தீப் பூரி, அதாவது மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சராக இருக்கிற ஹர்தீப் பூரி டிடிஏ போர்ட்டல் 2 அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை வந்து புதுடெல்லியில் தொடங்கி வச்சுருக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, அங்கீகரிக்கப்படாத காலனிகளில் வசிப்பவர்கள் தங்களோட விவரங்களை பதிவு செய்து உரிமைகளுக்காக விண்ணப்பிக்கத்தான் இந்த இணையதளம் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. WEF வெளியிட்ட பாலின சமத்துவ பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? WEF வெளியிட்ட பாலின சமத்துவ பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? 112. ஸோ வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் வெளியிட்ட ஜெண்டர் கேப் இண்டெக்ஸில், அதாவது பாலின சமத்துவ பட்டியலில் 112வது இடத்திற்கு பின்தங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2018 நம்ம இந்தியாவோட இடம் என்ன அப்படின்னா 108வது இடத்துல வந்து இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 4 இடங்கள் பின்தங்கி 112வது இடத்துல வந்து இந்தியா வந்து இருக்குது 2019. இந்த பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது அப்படின்னா ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்து வந்து முதலிடம் பிடிச்சிருக்குது, அதாவது ஜெண்டர் நியூட்ரல் கண்ட்ரியாக ஐஸ்லாந்து தான் இருக்குது. நார்வே வந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்குது. அல்ஜீரியா புதிய அதிபராக பதவியேற்க உள்ளவர் யார்? அல்ஜீரியா புதிய அதிபராக பதவியேற்க உள்ளவர் யார்? அப்தல் மஜித் டபவுன். அப்தல் மஜித் டபவுன்னா
அல்ஜீரிய அதிபர் தேர்தலில் கிட்டத்தட்ட 58% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுக்கிறாங்க. ஸோ இவர் தான் புதிய அதிபராக பதவியேற்க இருக்கிறாங்க. இந்த அப்துல் மஜித் டெபவுன் வந்து முன்னாள் பிரதமராகவும் அந்த நாட்டோட முன்னாள் பிரதமராகவும் இருந்திருக்கிறாங்க. ஆரஞ்சு திருவிழா கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஆரஞ்சு திருவிழா கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? மணிப்பூர். ஸோ மணிப்பூர் மாநிலம் முழுவதும் ஆரஞ்சு திருவிழா அப்படிங்கிற ஒரு திருவிழா வந்து கொண்டாடப்படுகிறது. மணிப்பூரில் December 16 to 18 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 நாட்கள் வந்து இந்த திருவிழா வந்து கொண்டாடப்படுகிறது, ஆரஞ்சு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாநில சிஎம் என் பைரேன் சிங் வந்து இந்த ஆரஞ்சு திருவிழா வந்து தொடங்கி வச்சுருக்கிறாங்க. எங்கே தொடங்கி வச்சாங்க அப்படின்னா டமங்க்லாங். ஸோ இங்கிலீஷ்லேயே நான் வந்து எழுதுறேன், டமங்க்லாங் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ ஆரஞ்சு திருவிழா அப்படிங்கிறது இந்த மணிப்பூரில் மாநிலம் முழுவதும் கொண்டாடப்படுது, ஆனால் இந்த சிஎம் வந்து டமங்க்லாங்கில் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த டமங்க்லாங் அப்படிங்கிற இந்த டிஸ்ட்ரிக் தான் மணிப்பூரில் அதிகபட்சமாக ஆரஞ்சை உற்பத்தி செய்கிற ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டமங்க்லாங் ஆரஞ்சு வந்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன், அதாவது ஜிஐ குறியீடுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அதுவும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சு. நன்றி.